குருச்சரணம், கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17-18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள், லாமாஃபரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளிலிருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம். எல்லா வளமும் பெற்று பலாண்டு நல்லா வாழணும் அம்மா வேண்டிக்கிறேன். இன்னி பேச போதெல்லாம் உங்களை சக்தி ஊட்டும் சக்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். எப்படியெல்லாம் சக்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வகத்தில் சக்தி கிடைக்கும். நான் இந்த 2-3 மட்டும்தான் விளக்க போகிறேன். ஒரு கதை சொல்கிறேன். அக்பர் பீர்பால் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கேட்கவே வேண்டாம். எப்போ பார்த்தா அக்பர் ஏதாவது சொல்லுவார், பீர்பால் ஏதாவது சொல்லுவார், அடிப்பார், திரும்ப மாட்டு. அக்பர் இல்லாமல் பீர்பால் இருக்க மாட்டார், பீர்பால் இல்லாமலே அக்பர் இருக்க மாட்டார். ஒரு நாள் வந்து பீர்பலை பார்க்கறதுக்காக வந்திருப்பார் அக்பர். பீர்பால் ரொம்ப தீவிரமாக இருப்பார். ராஜா வெயிட் பண்ணி பார்ப்பார், இந்த பீர்பால் வெளியே வரமாட்டான். அப்போ அவருக்கு ரொம்ப கருப்பு வந்துடும். என்ன இது, நானே வந்திருக்கேன், இந்த பீர்பால் வெளியே வராமல் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பிட்றேன் உள்ளே வந்துட்டுருக்கானே அப்படின்னா அவர் கொண்டாட்டி வந்து அவர் ஜபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறுத்த பண்ணுறாங்க மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப முடிச்சுட்டு வெளியே வருவார். அப்போ அவர் கேட்க, நீ என்ன பண்ணிட்டு இருந்தனா? நான் ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரம் நான் எதையுமே நான் செய்யறதில்லை அப்படின்னு சொன்னாரு. அது என்ன ஜபம் எனக்கு சொல்லி கொடுங்க. அது நான் அவங்க சொல்லித்தர முடியாது, அது குருவாயாவதான் சொல்ல முடியும், அவங்க செலுத்து கொடுத்தாத்தான் அது பவராக இருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார். சொன்ன உடனே இவர் பிளாக் சொல்லி பார்த்தாரு. அது ஒன்றும் நடக்காது இல்லையா, அதை ஃபீல் பண்ணணுமே, விளையாட்டு இல்லையா, சக்கராசெல்லாம் ஓப்பன் ஆகி ஆறா சரியாது இல்லை, அப்போ ஒரு ஜபம் படிக்கிறோம். உடனே என்ன பெரிய நடந்து போச்சு, நீ இந்த ஜபத்தை பண்ணாரு? அப்போ இல்லை, அது சரியான ஆளாக சொல்லப்பட்டால் நல்லா வந்திருக்கோம் அப்படின்னா அது எப்படி எனக்கு விளக்கு அப்படின்னாரு. இந்த பாருங்க, எனக்கு ஒரு நிமிஷம் ராஜா பண்ணி தெரியுங்களா அப்படின்னாரு. சரி ராஜா இங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் இருக்க சேவனை, இங்கே வாப்பா இந்த இவரை கைது செஞ்சிரு அப்படின்னு பார்ப்பல. உடனே அவன் என்னடா அப்படின்னு இவர் எது கைது செய்ய சொல்கிறாரு, இது என்ன அநியாயம் அப்படின்னா, வாட் பீர்பால் அப்படின்னு கட்டுவார். உடனே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ சொல்லுங்கள், நான் சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு இருந்துச்சா? ஏன்னா நான் சொன்ன உடனே உடனே வந்து அவன் வந்து அவங்களை கைது பண்ணானா? இல்லையே, யார் முட்டாள் இப்படி சொல்லுதே அப்படின்னு என்னைய பார்த்தான் இல்லையா. இதே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் என்ன கைது பண்ணியிருப்பாப்புல. இதுதான் அது, எந்த வார்த்தைகளும் யார் வாயிலிருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம், புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னாங்க. நீ கெட்டிக்கார தாண்டா பீர்பால காய்ட்டுதான் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே போதுதான் இனிஷியேஷன் அப்படிங்கிறது மிகவும் இதில் ஒரு ஜப்பானிய ஆட்டு தான் ரேக்கி. அதில் இருக்க இனிஷியேஷன் அந்த மாதிரி தான். அந்த இனிஷியேஷனை கொடுக்குறப்ப ஏகப்பட்ட பவர் நம்ம கிட்ட கிடைக்கிறது மட்டுமல்ல, அதை வாங்கினவங்களுக்கும் சொல்லி கொடுக்கப்படுகின்ற மெத்தடு, அதனால அவங்களுக்கு வர்ற அந்த பவர்ஸ், அந்த பவர்ஸை வச்சு அவங்க நிறைய அதிசயங்கள் பண்றாங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், சித்தர்கள் பண்ண அதிசயம் மாதிரி ரேக்கி படித்த ஒவ்வொருத்தவரை ஒரு ரேக்கி சித்தர்களா ஆறாங்கன்னா இது சத்தியமான உண்மை, அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணணும், இது வந்து ரெண்டாவது மெத்தட் நான் என்ன சொல்லுவேன், ஜபம். ஜபங்கிறத வந்து எப்படின்னா அந்த ஜபமே மந்திரங்களையுமே வந்து
ரேக்கிலேயே இருக்குது. நீங்க எந்த மந்திரத்தையும் யாராவது சொல்லி எடுத்தாத்தான், அந்த குருமார்கள் சொல்லாம சும்மா நீங்களா சொன்னா மட்டுமே அது என்ன என்றாலும் அது பலன் நில கண்ணுகளா. அதுக்கு நீங்க பல கோடி தடவை நீங்க சொல்லணும், புரிஞ்சுதா? பெரும்பாலும் முத்திரைகள் என்ன வச்சுக்கணும்னா, நீங்க ஜப மண்டப இப்படி முத்திரை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, ஆதி முத்திரைன்னு அது பேர், இல்லை இதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஜப மாலை உருட்டலாம். அப்ப கூட ஒரு கையில வச்சுட்டு ஒரு கையில ஜப மாலையை எப்படி உருட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஜப மாலை எந்த பக்கம்லாம் இருந்து உருத்தலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கலியுகத்துக்கு ஜபம்தான். நீங்க எத்தனை தான் யாகங்கள் பண்ணாலும், நம்ம ஹோமங்கள் பண்ணாலும், நமக்கு ஜபம் கலியுகத்துக்குங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். அதாவது பாரத போர் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து நிக்குது, யானையில இருந்து குதிரையில இருந்து எல்லாம் வந்து நிக்குது. இவங்க தயாரிக்கார என்ன சண்டை போட்டுட்டது, எங்களெல்லாம் ஏன் கொண்டீங்க அனாவசியமா, நாங்க என்ன பண்ணோம், மரம் செடி கொடியெல்லாம் வந்து இது பண்ணுது, எல்லாத்தையும் அழிச்சுட்டாலும் அவங்க வந்து போர் போர்க்களம் பண்ணாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அப்ப எங்களுக்கு மட்டும் இதுவே கிடையாதா, கிருஷ்ண பரமாத்மாவா கேட்டாங்க. சரி நீங்களும் வந்து சாபம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பக்கத்துல இருந்து அர்ஜுனன் பதறான், என்ன இப்படி சொல்ற, நம்ம மரத்துல இருந்தானே ஆழமும் வேலும் நம்ம எடுக்கணும், நம்ம வந்து யாகங்களுக்கு வேணும், அதெல்லாம் கலியுகத்துல வந்து ஒண்ணுமே வராது. எந்த வந்து யார் அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயும் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகம்லாம் செய்ய மாட்டாங்க இல்ல, அதனால இந்த சாபங்கள் எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முறப்படி அதை எடுத்து பண்றப்ப அந்த சாபம் அது மன்னிச்சு கொடுப்பாங்க. அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. முதல்ல கலியுகத்துக்கு தேவை கடவுளை வந்து அடையணும்னா ஒன்லி ஜபம் மட்டுமே, கொஞ்சம் மந்திர ஜபம் அது போதும்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சு போயிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. இப்ப இந்த மந்திர ஜபத்தை எந்த மாதிரி நீங்க சொல்ல போறீங்க, எந்த திசையில சொல்ல போறோம்னு பாக்கணும். இப்ப கிழக்கு நோக்கி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மந்திரத்துடைய வசியம் கிடைக்கும், என்ன தேவையோ அது கிடைச்சிடும், புரிஞ்சுச்சா? தென்கிழக்குல பார்த்து நீங்க தென், இப்ப நான் முதல்ல கிழக்கு தென்கிழக்கு பார்த்து உட்கார்ந்தீங்கன்னா நோய் தீந்துடும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிழக்கு பார்த்தீங்கன்னா அதுல வசியம், என்ன தேவைக்காக பண்றீங்களோ அது கிடைச்சிடும். தென்கிழக்கு பார்த்து இருந்தா நோய் தீரும். தெற்க பார்த்து பண்ணக்கூடாது, டோன்ட் டூ தட், தெற்க பார்த்து பண்ணக்கூடாது. சரி, தென்மேற்கு இல்லையா, கனிமொழி சொன்னீங்க தென்மேற்கு, எப்பவுமே சவுத் வெஸ்ட் பெஸ்ட் ஃபார் அதர் திங்ஸ், ஆனா இங்க தென்மேற்கு பார்த்து பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. தெற்கு பார்த்தும் பண்ணக்கூடாது, தென்மேற்கு பார்த்தும் ஜபம் செய்யக்கூடாது. அடுத்தது மேற்கு, மேற்கு பார்த்தும் ஜபம் செய்யக்கூடாது. சோ எப்ப எங்கெல்லாம் செய்யக்கூடாது, தெற்கு தென்மேற்கு மேற்கு, இந்த மூணு இடத்தையே பார்த்து பண்ணாதீங்கன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம சொல்லல, கொஞ்சிச்சா பண்ணாதீங்க. வடமேற்கு, வடமேற்கு பார்த்து பண்ணீங்கன்னா உற்சாகம் இருக்கும், வாழ்க்கையில சோகம்லாம் போயிடும். வடமேற்கு அவ்வளவு நல்லது, வடமேற்க பார்த்து பண்ணுங்க. வடகிழக்குல பார்த்து பண்ணீங்கன்னா முக்தி, நல்ல இறப்பு கிடைக்கும், புரிஞ்சிச்சா? முக்திங்கிறது என்ன, நல்ல விதமா போய் சேருவோம், அதுக்கு வடகிழக்கு, புரிஞ்சிச்சா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல ஜபம் பண்ணீங்கன்னா 10 மடங்கு பவர், இதே ஒரு கோயில பண்ணீங்கன்னா 100 மடங்கு, குளக்கரையில பண்ணீங்கன்னா 1000 மடங்கு இல்லையா, இதே ஒரு மலை உச்சியில பண்ணீங்கன்னா 1 கோடி, சிவன் கோயில பண்ணா 2 கோடி, சிவன் சன்னிதானத்துல பண்ணீங்கன்னா பல கோடி, அம்மன் சன்னிதானத்துல 10 கோடி, ஆத்தங்கரையில பண்ணீங்கன்னா 1 லட்சம் தடவை பண்ணதுக்கு சமம். இதுதான் அதனுடைய பெரிய விஷயம். எங்கேயா ஆத்தக்கரை குளக்கரையெல்லாம் கிடைச்சா ஓடாதீங்க, போய் ஜபத்தை பண்ணிருங்க, புரிஞ்சுதா? ஜபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இருக்கிறவங்க பண்ணலாம், இல்லாதவங்க எங்களை போல விட்டாருன்னா வீடுகளை தான் பண்ண முடியும். அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு உள்ள நம்ம கிட்ட அது போவிய ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போவிய ஸ்கேல்ங்கிறது என்ன, ஒரு வீட்டிலுடைய எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னா 50 to 100 தான் இருக்கும் அந்த போவி ஸ்கேல்ல. இதே காருக்குள்ள போனீங்கன்னா 50 தான் இருக்கும், இதே அருவி பக்கத்துல போனீங்கன்னா 1000 மடங்கு அந்த போவி ஸ்கேல்ல அந்த எனர்ஜி இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி சொல்றாங்க, போவிஸ் எனர்ஜி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? சோ அந்த போவிஸ் எனர்ஜி வச்சுதான் இதையும் கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல. அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய ஆதி முத்திரை, அது ஒண்ணு இல்லை, எப்படி வச்சுக்க போறீங்க, வால்நட்டு, வைல்ட் ரோஸ், ஸ்வீட் செஸ்ட்நட், செஸ்ட்நட் பட் அண்ட் ஓக், இது எல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பண்ணிக்கிட்டோம்னா
நம்மளுடைய ஜபம் சீக்கிரமா படிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்மள ப்ரைம் பண்ணும். வால்நட், ஒயில் ரோஸ், ஸ்வீட் செஸ்ட்நட், செஸ்ட்நட் பட் அண்ட் ஓக். அதே போல நீங்க ஜபம் பண்றப்ப இந்த ஜபம் பண்ற இந்த இடத்துல இந்த கையில நீங்க 229 229 அதை எழுதிக்கிட்டு ஜபத்தை பண்ணுங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் நம்பர் எழுதிட்டு பண்ணீங்கன்னா. இல்ல இந்த நம்பர் எழுதுறப்ப அந்த அந்த பவர் சேர்ந்து நமக்கு சரியா இருக்கும். கட்டாயமா ஜபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணாம இருக்காது. நீங்க எவ்வளவு முடியுமோ 3, 6, 9, 24, 54 இல்ல 108 ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய உடம்புல சக்தி கிடைக்கும். இந்த சக்தி கிடைக்கணும். உங்க பேரை கூட நீங்க ஒரு நாளைக்கு 12 தரம் சொல்லுங்க. காலையில 3 தரம், மத்தியானம் 3 தரம், சாயந்தரம் 3 தரம், நைட்ல 3 தரம் சொல்லிட்டு ஐ எம் ஆல்ரைட், ஐ எம் பியூட்டிஃபுல், ஹேண்ட்சம், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்தி அப்படின்னு சொல்லிக்கோங்க. பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ் யூ சில்ட்ரன். உடனே கிடைக்கலாம். பாய்.